இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து குயில் ரோஸ்ட். ஸோ இது வந்து 2 டீஸ்பூன் கார்லிக் ஃப்ளேக்ஸ் எடுத்து நல்லா பவுடர் ஆக்கி வச்சிருக்கிறேன். 9 குயில் காடை எடுத்துருக்கிறேன். இதுக்கு மெஷர்மெண்ட்ஸ் தான் நான் சொல்கிறேன். 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 டீஸ்பூன் கார்லிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃப்ளேக்ஸ் வந்து பவுடர் ஆக்கினல்ல, அந்த கார்லிக் பவுடர் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ 1 டீஸ்பூன் தைம் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு பேப்ரிக்கா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1-3 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மசாலா வந்து நல்லா கோட் ஆகுறதுக்கு கடாயில் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவில். 2 டீஸ்பூன் பெப்பர் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 30 மினிட்ஸ் இந்த மசாலா வந்து நல்லா ஊறட்டும் கடாயில். ஸோ நம்ம அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் 250 டிகிரி செல்சியஸில். இப்போ ஒரு 15-20 பல் பூண்டு நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததை வந்து அப்படியே ட்ரேயில் பிளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு வெங்காயம் ரஃப்பாக சாப் பண்ணி அதையும் ட்ரேயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து குயில வந்து ஒவ்வொன்றா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ இதை வந்து அவனில் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட மினிமம் குக்கிங் டைம் ஒரு 40-1 ஹவராவது ஆகும். ஸோ இப்போ குக் பண்ண உள்ள வச்சிடலாம். இன் பிட்வீன் எடுத்து பார்த்துக்கலாம் குக் ஆகிருக்கிறது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து குயிலுக்கு வந்து ஒரு சாஸ்க்காக ஹனியும் டொமேட்டோ சாஸும் ரெடி பண்ணி இதை வந்து ஒவ்வொரு குயிலையும் நல்லா ப்ரஷ் பண்ணிட்டு திருப்பி குக் பண்ண வச்சுக்கலாம். ஸோ அகெயின் வந்து நம்ம பேலன்ஸ் வச்சுருக்குறோம்ல சாஸ் திருப்பியும் ப்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிட்டு திருப்பி அவனில் வச்சுக்கலாம். ஸோ இன்னும் ஒரு 20-30 மினிட்ஸாவது ஆகும் ஸோ நம்ம குயில் ரோஸ்ட் ரெடி ஆகுறதுக்கு. ஸோ நம்ம இப்போ குயில் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரெசிபி என்ன பார்க்க போகிறோம்னா குயில் மசாலா. இப்போ அதே பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 3 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள். இப்போ நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப லிக்யூடியாக இல்லாமல் ஓரளவு திக் மசாலா மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காடையை ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவில் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாவை. ஒரு 3-4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 8-10 பல் பூண்டு சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் ஒரு 30 மினிட்ஸாவது ஊறட்டும். பேலீஃப் ஆட் பண்ணிக்கலாம். சினமன் ஸ்டிக்ஸ் வந்து ஒரு 2 சினமன் ஸ்டிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் 3-4. கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம், முழு பெப்பர். ஸோ காடையை வந்து ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கோங்க மசாலாவில் பரட்டினதை. ஸோ ஒவ்வொன்றா ஆட் பண்ணிட்டு குக் பண்ண வச்சுக்கலாம். ட்ரை சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3-4 ட்ரை சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பூண்டு சாப் பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த மசாலா இருந்ததில் அதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிட்டு நம்ம இதை கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணலாம்.
ஸோ இப்போ ஓரளவு குக் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த பக்கம் திருப்பி போட்டு குக் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ இப்போ மசாலா நல்லா திக் ஆகிடுச்சு பாருங்கள், நம்ம குவைல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.